இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் இறுதி இரா உணவு விழாவினை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாள் நம் கத்தோலிக்க திருச்சபைக்கு முக்கியமானதும் சிறப்பானதுமான நாளாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறித்துவத்தையும் நற்கருணையையும் ஏற்படுத்திய நாளாகும். விடுதலை பயண நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய முதல் வாசகம் நமக்கு பழைய ஏற்பாட்டு பாஸ்காவினை எடுத்தியம்புகின்றது. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக இறைவன் பாரவோனுக்கு எதிராகவும் அம்மக்களுக்கு எதிராகவும் கொள்ளை நோயை கொண்டு வர செய்கின்றார். அம்மக்களுக்கு வழங்கும் தண்டனை தன்னின மக்களை தண்டிக்க கூடாதென செம்மறியாட்டின் இரத்தத்தால் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மீட்பு வழங்குவதும் அவர்களின் விடுதலை பயணத்தை தொடங்கி அதை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் இந்த புளிப்பட்ட அப்ப விழா நாளை பழைய பாஸ்கா நாளாக ஏற்படுத்திய கடவுளின் செயற்பாடுதான் இவ்வாசகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் ஊழியன், உம் அடியேன், உமது அடியாளின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன், உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம்பெருமான் இயேசு. ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் வரவே ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு,
நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார் நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது பின்னரே விளங்கும் ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது அதற்கு இயேசு நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார் இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆடித்தரமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இவ்வுலகத்திற்கு எடுத்தியம்பும் இறுதி இராவுணவை மையமாக வைத்து கொரிந்து நகர மக்களின் வாழ்க்கை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் சீரமைக்கின்ற தூய பவுல் அடியார் பகிர்தல் இல்லாமை ஒற்றுமையின்மை குறிப்பாக பெண்களின் முறையில்லா செவ வழிபாட்டு செயல்முறைகள் போன்ற குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தன்னையே பிறருக்கு பகிர்வாய் அளித்து ஒற்றுமையை வளப்படுத்திய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த அவரின் இராவுணவு நிகழ்வின் மூலம் அம்மக்களுக்கு ஒற்றுமையையும் பகிர்வையையும் கற்றுத்தந்து நற்கருணையின் மேல் அதிகாரப்பூர்வமான பக்தியை வெளிப்படுத்தி எடுத்தியம்ப செய்யும் பவுல் அடியாரின் செயற்பாடுதான் உபாசகத்தின் பின்னணி சீடர்களின் பாதங்களை கழுவி நான் இவ்வுலகை விட்டு செல்கின்றேன் என்னை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரின் செயல்பாடும்
இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை செயலில் காட்டுகிறார் இயேசு. பாதம் கழுவும் சடங்கு அக்காலத்தில் விருந்தோம்பலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மேலும் சீடர்கள் குருக்களுக்கு செய்யும் சடங்காகவும் அமைந்தது. இந்த இரா உணவு செயற்பாடுகள் அனைத்தும் சீடர்களின் வாழ்க்கையை எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் தந்தையின் விருப்பம் நிறைவேற்றப்பட அவர் சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வு அவரின் சிலுவைச் சாவையும் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கும் ஒன்றாக அமைகின்றது.